காணப்படுகின்ற இரத்த நக்கங்களும் அகந்து விரிந்திருக்கின்ற திருமகள் உரைகின்ற மார்பும் மகதட்டகாசம் என்றிருக்கின்ற பெரும் சிரிப்பும் ஆரவாரமும் குதித்து ஆடுகின்ற பெரிய உருவம் கொண்டிருக்கின்ற இந்த கடுமையான ஓட்டுக்குள்தான் அடியாரிடத்திலே கனிவும் அவர்களுக்கு நன்மையை பேண வேண்டும் என்றிருக்கின்ற உயர்ந்த ஒரு உள்பருப்பும் அதற்கும் இடையில் அவர்களுடைய குற்றங்களை எல்லாம் மன்னித்து குணங்களை பெருக்கி தன்னுடைய திருவடி சேர்க்கின்ற சுவை நீரும் இருக்கிறது. ஆக பலாப்பழம் முதலான பதங்களைப் போலே நாரிகேரம் எனப்படும் தேங்காய் முதலான பதங்களைப் போலே ரூபத்திற்கு குரூரனாய் இருப்பது பொழுதிலையும் சாஸ்திரங்களில் கோரேபியோ அகோரேபியோ என்று வேதம் சொன்னபடி உருவத்தினால் கோரமாக இருப்பவனும் அகோரன் கோரத்தன்மை அற்று அடியோரிடத்தில் அன்பு மாத்திரமே வடிவாக கொண்டிருக்கின்ற அகோரனாய் இருப்பவனாய் இருக்கின்ற எம்பெருமானுக்கு வணக்கம் என்று வேத புருஷன் சொன்னான். அதே போல இனிமையாக மிருதுவாக காணப்படுகின்ற சப்பாத்தி கள்ளி எருக்கம்பு ஊமத்தொம்பு முதலானவை எப்படி நஞ்சாயிருக்கின்றனவோ கடுமையாய் காணப்படுகின்ற நாரிகேல பனசங்களாகிற தேங்காய் பலாப்பழம் முதலானவை எப்படி இனிமை வாய்ப்பாய் இருக்கின்றனவோ அதுபோல் கண்ணுக்கும் இனியவனாய் எம்பெருமான் செய்கின்ற நலன்களையெல்லாம் எண்ணி தெரிந்து கொண்டு விட்டால் அவனுடைய எந்த உருவத்திலையும் ஒரு பேர் அழகை பார்க்கலாம். ராமன் மிகுந்த அழகியவன், கண்ணனை காட்டிலும் அழகியவன் இல்லை. ஆனால் எவனால் அவனை அழகிய ராமன் அழகிய கண்ணன் என்று சொல்கிறார்களா? ஆனால் இவருக்கு அழகிய சிங்கர் என்று பெயர். ஏனென்றால் இவருடைய அழகு சாஸ்திரங்களாலே அறிந்து கொள்ளக்கூடிய அழகு. ராமனும் கிருஷ்ணன் நம்மை போல இருந்து நிறைய நகை அணிகலன்களை எல்லாம் அணிந்து கொண்டு தங்களுடைய உருவ பொலிவினாலே நம்மை மயக்குகிறார்கள். அந்த உருவ பொலிவினுடைய மயக்கமானது நம்முடைய புலன்களால் அறியப்படுது. நிருசிம்மருடைய அழகானது கேவல பக்தியினாலே ராமகிருஷ்ணாதிகளுடைய அழகை அனுபவிக்க வெறும் கண்கள் போதும். பும்சாமபி திருஷ்டி சித்தாபஹாரிணம் என்று வால்மீகி சொன்னபடி பார்ப்பவர்கள்லாம் மயங்கும்படியான ஒரு வடிவம் அது. எல்லோரும் மயங்குவார்கள். சூர்ப்பனை தாடகை மண்டோதரி முதலானவர்கள் எல்லாம் மயங்கி கூட புலம்பியது போல வால்மீகி ராமாயணத்திலே சொல்கிறார். தமச பரமோ தாத்தா சங்க சக்கர கதாதர என்று மண்டோதரி புலம்பல், தருண ரூப சம்பன்னோ என்று சூர்ப்பனகை புலம்பல். இதிலே கூட அவனை பெருமைப்படுத்தி விட்டு பிறகு அப்படிப்பட்ட பாபி என்று திட்டும்படியாக இருப்பது அவனுடைய வடிவழகு என்று பெரியவாச்சான் பள்ளி நிர்வாகம். இதுபோல எம்பெருமான் தன்னுடைய அழகை நுட்பமாக அறியும்படியாக நரசிம்மாவதாரத்திலையும் பிரத்யக்ஷ கோஷரமாய் அறியும்படியாகவும் பிற அவதாரங்களையும் வைத்திருக்கிறாங்க. நரசிம்மருடைய அழகு அழகிய சிங்கர் என்று சொன்னபடி, தெள்ளிய சிங்கர் என்று சொன்னபடி தெளிவானவர், மிகுந்த அழகியவர். ஆனால் இந்த அழகானது அவரோடு கொண்டுள்ள அன்பினாலேயே இரண்டு விதமான அன்பு உண்டு. ஒன்று த டைப் ஆஃப் பியூட்டி விச் இஸ் ரெக்கக்னைஸ்ட் பை தி சென்சஸ், த டைப் ஆஃப் பியூட்டி விச் இஸ் கான்ட்ரிபியூட்டட் பை அவர் சப்மிஷன் அண்ட் அப்ரஹென்ஷன் என்பார்கள். தன்னுடைய மேன்மையான மலனை அதில் ஒப்புவிப்பதிலேயும் தன்னுடைய உடல் பொருள் ஆவி முதலானவற்றை ஒப்புவிப்பதிலேயும் அந்த பொருளினுடைய அழகை நுட்பத்தை தன்மையை புரிந்து கொள்வதனாலே ஒரு அழகு உண்டாகும். அந்த புரிந்து கொள்வதனாலே ஒரு பொருளுடைய அழகு உண்டாகிவிட்டால் அந்த அழகு விரங்கும் போகாது. புலன்களால் ஏற்படுகின்ற வெளியீர்ப்பான அழகு வழிமாற வாய்ப்புள்ளது. அவனுடைய தன்மைகளையும் அவனால் வரும் நன்மைகளையும் அவன் நமக்கு செய்கின்ற இனிமைகளையும் எண்ணி பார்க்கும் பொழுது அத்தகைய இனிமை நன்மை பெருமை சீர்மை அருமை விரிமை முதலான குணங்களை உடைய ஒரு பொருளின் மீது மிகுந்த அவா உண்டாகிறது. அந்த அவாவினாலே அவரிடத்திலே நாம் சரணம் புகுகிறோம். அந்த சரணம் புகுந்து தனக்கே எல்லாமாக தானே எல்லாமாக இருக்கின்ற அந்த பொருளின் மீது மிக உயர்ந்த ஒரு அழகை நம்மால் பார்க்க முடிகிறது. அந்த அழகு நரசிம்மனிடத்தில் இருப்பது போல வேறு எவரிடத்திலும் இல்லை என்று சான்றோர்களின் முடிவு. அப்படிப்பட்ட எம்பெருமான் கருணையை இனிமை மடிவான எம்பெருமான் இன்று இந்த இல்லத்திற்கு வந்து எல்லோரையும் அருள் பாலித்துக் கொண்டிருக்கிறார். இது வந்தவர்களையும் வராதவர்களையும் அண்மையில் வசிப்பவர்களையும் இதை செவிமடுப்பவர்களையும் அருள் பாலித்து அவர் எல்லோரையும் நன்னெறிக்கு உய்விக்குமாறு அவருடைய தாழ்வடைந்து விடைபெறும்.